ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்னாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ குழம்பு. ரொம்ப சத்தானதும் கூட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் ஒரு வாழைப்பூ எடுத்துருக்குறேன். இதில் இருக்கிற நடுவில் இருக்கிற மகரந்தத்தை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி அரைச்சி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. 1 தக்காளி, இந்த அளவுக்கு சின்ன தக்காளியாக போதும். 100 கிராம் சின்ன வெங்காயமும் 10 பல் பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். இந்த குழம்புக்கு இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது நல்லா ருசியாக இருக்கும் குழம்பு. சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து ஊற வச்சுருக்கிறேன். 1 லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம ஊற வச்சுருக்குறோம். இந்த குழம்புக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்காக சிறிதளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பூ கொஞ்சம் பெரிய பூவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு செய்கிறதுக்காக கடாயில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இதில் வந்து சிறிதளவு கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி இந்த குழம்பு செஞ்சு பார்ப்பீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம வெங்காயம் பூண்டை தட்டி வச்சுருக்கத சேர்த்துக்கிடலாம். நல்லா எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா நாட்டு வெங்காயமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். நல்லா சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள் நாட்டு வெங்காயம், அது சேர்த்திங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும் குழம்பு. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கிடலாம். தக்காளி வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அதுவே நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்க்கும்போது. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பூவை வந்து லைட்டாக சேர்த்து இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்க போகிறோம். நான் வந்து கொஞ்சம் நீளமாக இருந்த மாதிரி இருந்ததுனால வாழைப்பூவை சும்மா ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக கூட சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணியும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த வாழைப்பூவை இந்த எண்ணெயில் 1-2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாம். போதுங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கிட போகிறோம். இந்த மாதிரி மசாலாவை சேர்த்துட்டு வாழைப்பூவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா உப்பு காரம்லாம் இந்த வாழைப்பூவில் பிடிச்சிரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1-2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூடவே நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். வாழைப்பூவும் வேகணும் இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா தண்ணி குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ குழம்பு கொதிச்சு நல்லா இந்த வாழைப்பூவெல்லாம் வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த அந்த வாழைப்பூ நல்லா வெந்து குழம்பு கொஞ்சம் திக்காயிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். எனக்கு வந்து குழம்பு இந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு கொதிக்கட்டும் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க.
இதில் வந்து சிறிதளவு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான வாழைப்பூ குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.